இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மத்திய அரசின் ஓய்வூதிய திட்டம் அதாவது மாத மாதம் வந்து உங்கள் வங்கிய கணக்கில் மூவாயிரூவா வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் தொகை வந்து கிடைக்கும் அதாவது அறுபது வயசுக்கு மேலே இப்போ அது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன வேலை வந்து செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த திட்டத்தோட பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி சிரம்யோகி மந்தன் அதாவது ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசின் பென்ஷன் திட்டம் தான் அந்த பிரதான் மந்திரி சிரம்யோகி மந்தன் இப்போ இந்த திட்டத்தின் கீழே வந்து யார் எந்த தொழில் செய்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தொழில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரிக்ஸா இழுப்பவங்க இல்லைனா இந்த தெரு ஓரங்களில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க இரவு நேர உணவு விடுதி நடத்துகிறவங்க சுமை தூக்கும் தொழிலாளர்கள் செங்கல் தொழிலாளர்கள் செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள் பழைய துணி இந்த மாதிரி எடுக்கிறவங்க அதற்கப்பறம் துணி துவைப்பவர்கள் அப்புறம் விவசாய சம்மந்தமான தொழில் சேர்க்குறவங்க கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க பீடி சுற்றக்கூடிய தொழிலாளர்கள் கைத்தறி தொழிலாளர்கள் லெதர் ஒர்க்கர்ஸ்னு சொல்லக்கூடிய அது சம்மந்தமான செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இந்த மாதிரி ஒரு சில தொழில் வந்து கொடுத்துருக்காங்க ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சின்னு சொல்லுவோம் அதாவது பொது சேவை மையத்தில் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இருக்கான்னு பார்த்துங்க இப்போ அடுத்த கண்டிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தொழிலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் எந்த ஒரு தொழில் சார்ந்த அமைப்புலையும் நீங்கள் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது வேறு தொழிலையும் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடாது உறுப்பினர்கிட்ட வைத்திருக்கக்கூடாது அது அமைப்பு சாரா தொழிலாளருன்னு சொல்லுவாங்க அவங்க மட்டும்தான் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஒரு அமைப்பு சம்மந்தமாக ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பென்ஷன் திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அடுத்ததாக வயது வந்து கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயசு அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் உங்களுடைய மாத வருமானம் வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள இருந்தால் இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் பென்ஷன் திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் இந்த மாதிரி பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த பென்ஷன் திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது அதற்கப்புறம் அடுத்த கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் பேயர் அதாவது யாரெல்லாம் வருமான வரி நீங்கள் மாதம் மாதம் வருடம் வருடம் வந்து பே பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து நீங்களும் இந்த திட்டத்தின் கீழே வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது அடுத்த வந்து கண்டிஷன் வந்து இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன எல்லாம் வேணும் என்ன டாக்குமெண்ட்லாம் வேணுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் வேறு ரேஷன் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி எந்த ஒரு கார்டும் தேவையில்லை ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் ப்ளஸ் வந்து நீங்கள் சேமிப்பு கணக்கு அதாவது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அது எந்த பேங்க்ல இருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பிரதம மந்திரியோட ஜன்தன் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க அந்த அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் இந்த பென்ஷன் திட்டத்துக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த பென்ஷன் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது அறுபது வயதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த பென்ஷன் திட்டம் அறுபத்தோரா வயசில் வந்துட்டு மாதம் மாதம் உங்கள் வங்கி கணக்கில் வந்துட்டு மூவாயிரரூவா வந்து பென்ஷன் தொகையை வந்து மத்திய அரசு வந்து செலுத்திடுவாங்க இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாத மாதம் வந்து பணம் கட்டுறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் உங்களுடைய கணக்கில் மத்திய அரசும் அந்த பணத்தை வந்து கட்டுறாங்க இப்போ இந்த சார்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது வந்து வயசு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது செகண்ட் காலமில் அதாவது எந்த வயதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்குங்கிற ஒன்று அதாவது எல்லா எல்லா இருக்கும் அறுபதுக்கு வயதுக்கு மேலே தான் இப்போ தேர்டு காலமில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய தொகை மாதம் மாதம் ஃபோர்த்து காலமில் உங்களுக்கு சார்பாக நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதே தொகையை வந்து மத்திய அரசு கட்ட கொடுறாங்க அந்த காலம் அஞ்சாவது காலமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாதம் வந்து உங்கள் அக்கௌண்டில் மொத்தமாக வரவு வைக்கப்பட தொகை இப்போ உங்கள் வயது வந்து இந்த உங்கள் வயது வந்து அதிகமாக அதிகமாக நீங்கள் மாதம் மாதம் கட்டக்கூடிய தொகையின் அளவு கூட அதிகமாகும் இப்போ நாற்பது வயசுன்னு வச்சுக்கிட்டால் நீங்கள் மாதம் இரநூறுபா வந்து கட்டணும் சப்போஸ் மத்திய அரசும் இரநூறுவா கட்டும் டோட்டலாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து மாதம் நானூறுரூவா வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் ஒருவேளை உங்களுக்கு பதினெட்டு வயசு தான் ஆச்சு அப்படின்னா மாதம் நீங்கள் ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டினா போதும் மத்திய அரசும் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டும் டோட்டலாக உங்கள் வங்கி கணக்கில் நூற்றி பத்து ரூபா வந்து கிரெடிட் ஆகும் இப்போ இந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஓகே அடுத்ததாக வந்து நீங்கள் எங்கே போய் இதை அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கலெக்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை இந்த திட்டத்துக்கு கொண்டு எல்லா ஊர்லேயும் இப்போ வந்து பொது சேவை மையம் இ சேவை மையம்னு வந்துடுச்சு சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் இந்த சென்டரில் நீங்கள் போயிட்டு ஏற்கனவே சொன்ன ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் மட்டும் கொண்டு போயிட்டு உங்களுடைய முதல் தவணைக்கு மட்டும் நீங்கள் பணத்தை பே பண்ணணும் அதாவது இப்போ நீங்கள் நாற்பது வயசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் இரநூறுவா பே பண்ணணும் ப்ளஸ் அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜை வந்து நீங்கள் பே பண்ணணும் இப்போ இதை மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு அதே சிஎஸ்சி சென்டரில் வந்துட்டு ஒரு உறுப்பினர் அட்டை வந்து கொடுத்துருவாங்க இப்போ அடுத்தடுத்த மாதங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டெபிட்டுங்கிற ஒரு டிஃபால்ட்டாக பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அந்த பணத்தை மட்டும் நீங்கள் மாதம் மாதம் செலுத்தக்கூடிய பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டெபிட் முறையில் வந்து உங்கள் பணத்தை வந்து எடுத்துருவாங்க இந்த திட்டத்தின் கீழே வந்து யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ ஒருவேளை ஒரு வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவர் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்காரு ஒரு இடையிலே வந்து அவர் இறந்துட்டார் அதாவது ஒரு பத்து வருஷம் கட்டியிருக்காரு இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற மனைவி வந்து இந்த திட்டத்தில் வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த திட்டத்துக்கு வந்து யார் பேரில் வந்து அப்ளை பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அறுபது வயசுக்கு மேலே வந்து மூவாயிரூவா வந்து பென்ஷன் ஆகும் பென்ஷன் வந்து கிடைக்கும் சப்போஸ் அவர் அறுபத்தோரு வயசில் இறந்துட்டார் கணவனோ மனைவி யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட அடுத்தவங்களுக்கு வந்துட்டு பாதி பணம் மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் கிடைக்கும் இப்போ இது வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்காது ஒருவேளை கணவன் இறந்துட்டா மனைவிக்கு வந்து கிடைக்கும் மனைவி இறந்துட்டா கணவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு பத்து வருடம் இல்லைனா ஒரு இருபது வருடம் கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களால் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் கட்டுன வரை கட்டுன தொகை ப்ளஸ் அந்த பத்து வருடம் இருபது வருடத்திற்கான இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க இந்த பென்ஷன் தொகை வந்து உங்களுக்கு கிடைக்காது அதாவது அறுபது வயசுக்கு மேலே இப்போ அதனால் நீங்கள் எந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பொது சேவை மையத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்